ஸோ வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதானி அதானி ஸ்கேம், அதானி குரூப்போட வீழ்ச்சி, அவங்களோட லாசஸ், இந்தியன் எக்கானமி, இதை பற்றின நியூஸஸ் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. நானும் அதானியோட அவர் பண்ண ஸ்கேமை பற்றி ஃபுல்லாக சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பலை. மற்றவங்க எப்படி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அந்த விஷயத்தை, மற்ற வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நம்ம மதர்னா கூட சொல்லியிருப்பார். இந்த மாதிரி திருப்பி நான் அதை பற்றி சொல்ல விரும்பலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவருக்கு ஏற்பட்ட லாஸ் நம்ம இந்தியன் எக்கானமி எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எந்த அளவுக்கு பாதிக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நானுமே இந்தியன் எக்கானமியை ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கல. நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதில் ஏதாவது தப்பு இருந்தால் என்ன மன்னிச்சிருங்க, அதை அப்படியே கமெண்ட்லேயே நானும் அதை திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே. அவர் பண்ண ஸ்கேமை பற்றி நம்ம சின்னதாக பார்த்துடலாம். அவர் பண்ண ஸ்கேம் என்னன்னு கேட்டிங்கன்னா, போலியாக ஒரு சில கம்பெனிஸை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியோட பேரில் கடன் வாங்கினதும் மற்றவங்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சதும் தான் அவர் பண்ண ஸ்கேம். அதாவது ஒரு போலியாக கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, அவர் பண்ணியிருக்க அட்ரஸில் அங்கே அந்த மாதிரி கம்பெனி ரன் ஆகவே இல்லை அப்படிங்கிறது தான் அவர் பண்ண ஸ்கேம். சரி, ஓகே. இதளவுக்கு நம்ம இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் பிஜிலி. சரி, ஓகே மக்களே. இப்போ ரீசெண்டாக பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டர் கொஸ்டின் வைக்கிறாரு, என்னென்னா அதானி அவங்க குரூப்போட லாசஸ் நம்ம இந்தியன் எக்கானமியை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு கேட்குறாரு. எல்லாருமே அவளோட பார்த்துட்ருக்காங்க அவங்க என்ன ஆன்சர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க கொடுத்த ஆன்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆனால் அது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொன்ன ஆன்சர் என்னென்னா, அவங்களோட லாஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் எக்கானமியை எந்த அளவுக்கும் பாதிக்காது அப்படின்னு சொன்னதான் நிர்மலா சீதாராமனோட பதில். ஆனால் அது எப்படி அவங்க அவ்வளோ தைரியமாக சொன்னாங்க அப்படின்னு தான் தெரியல. இந்தியன் எக்கானமியை பாதிக்காது அப்படின்னு சொல்லி இப்போ தான் பேண்டமிக் சுச்சுவேஷன் முடிஞ்சிருக்கு. இந்தியன் எக்கானமி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா இப்போ வந்த ரீசெண்டாக வந்த பிரச்சனைனா டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு அதுவுமே டவுன் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ திருப்பி ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் ஓகே. இப்போ ஒருத்தர் 42,000 கோடி பக்கம் இந்தியாட்ட கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடனை அவர் திருப்பி கொடுக்காம இருக்கிறது, அவர் கொடுத்துருவாரா கொடுக்க மாட்டாராங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் 42,000 கோடி அவர் கொடுக்கணும் அப்படிங்கும்போது அது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பணம் ஒரு நாட்டுக்கு அவர் கொடுக்கணும் அப்படிங்கும்போது அந்த பணத்தோட இழப்பு எப்படி ஒரு நாட்டோட எக்கானமியை பாதிக்காது அப்படின்னு அவங்க அவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட்டை 100 கோடி பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பணத்தை அவங்க எந்த அளவுக்கு நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லாவே ஸ்கூல்ஸ் கட்ட முடியும், நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் கட்ட முடியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் 100 கோடி இருந்துச்சுன்னா. அப்போ 42,000 கோடி அப்படிங்கும்போது அது இந்தியன் எக்கானமியை பாதிக்காதுன்னு அவங்க சொன்னது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ இந்தியாவுக்கு ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் திருப்பி வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி வரக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு துருக்கி எடுத்துக்கலாம், அங்கே நடந்த எர்த்குவேக் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் ஏற்படுது, ஏற்படக்கூடாது. அந்த மாதிரி வருது அப்படிங்கும்போது கவர்மெண்ட்டில் இருக்க பணம் பத்தாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வீடு ஃபுட்டு எல்லாமே அவங்க பார்க்க வேண்டியது வரும். அப்படிங்கும்போது பணம் பத்தலை அப்படிங்கும்போது அவங்க நிதி அப்படிங்கிற விஷயத்துக்கு போவாங்க. அப்போ எஸ்பிஐ அவங்களுக்கு நிதி கொடுக்க வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட எந்த அளவுக்கு பணம் இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு தான் அவங்க நிதி கொடுப்பாங்க. இப்போ அதானி பார்த்திங்கன்னா எஸ்பிஐயில் 21,375 கோடி கடன் வாங்கியிருக்காரு. அந்த 21,375 கோடி எஸ்பிஐட்ட இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு 50 கோடி நிதி கொடுக்க முன் வராங்கன்னு வச்சுக்கலாம். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அந்த பேண்டமிக்லேருந்து நீங்கள் மீண்டு வரக்கு. பட் அந்த 21,375 கோடி இப்போ எஸ்பிஐட்டே இல்லை, எல்லாமே மக்கள் பணம் தான். அந்த பணம் அவங்கள்ட்ட இல்லை அப்படிங்கும்போது இப்போ மக்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலோ அதை வந்துட்டு எஸ்பிஐ கொடுக்கணும். இப்போ அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். ஏன்னா பேங்க்கில் இருக்க எல்லா பணமே மக்களோட பணம், அதை அவங்க கேட்கும்போது திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவங்க இருக்கும்போது ஒரு 5 கோடி தான் அவங்க நிதியாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 45 கோடி கிடைக்காம போகுது. அந்த 45 கோடியை அந்த ஷார்ட் டைம் பீரியடில் நீங்கள் எங்கே போய் ஏற்பாடு பண்ணுவீங்க? இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது நீங்கள் எப்படி அது இந்தியன் எக்கானமியை பாதிக்காது அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. இப்போ சிம்பிளாக எதுக்கு துருக்கிக்கு போயிட்டு, இப்போ உத்தரப்பிரதேஷ் ஜம்மு காஷ்மீர்லாம் ஒரு சில கிராமங்களே மண்ணுக்குள்ளே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அதுவே இதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அதுக்கே இப்போ ஒரு அமௌண்ட் தேவைப்படுதுன்னா அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க எங்கே போவாங்க? சரி, ஓகே. இந்த மாதிரி இது இந்தியன் எக்கனமிக்கு ஒரு பாதிப்பாக இருக்குது. எதுக்கு இவ்வளோ கடனை ஒரு பேங்க்கு ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ யோசிக்காமல் கொடுக்குறாங்க? ஏற்கனவே மல்லையா ஏமாற்றிட்டு போயிருக்காருல, அப்போயாவது அவங்க கரெக்டாக இருந்திருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இப்ப நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுல வர லாபத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு பர்சன்டேஜா நீங்க டாக்ஸா கவர்மெண்ட்டுக்கு கட்டுவீங்க. அப்படிங்கும்போது ஒரு பெரிய கம்பெனினா அதோட லாபமும் பெரிய அளவுல இருக்கும், அதுல வர டாக்ஸும் உங்களுக்கு ரொம்பவே நிறைய இருக்கும். அப்புறம் நீங்க லோன் வாங்கி அந்த கம்பெனியை ரன் பண்றீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு லோனுக்கு வட்டி இருக்குது பார்த்தீங்களா, இன்ட்ரெஸ்ட்டு, அதுவும் கட்டணும், லோனை கட்டணும். அப்படிங்கும்போது அந்த கவர்மெண்ட்டுக்கு ரெண்டு விதத்தில் லாபம் வருது. எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா வட்டி கட்டுறதுலையும், அதாவது பேங்க்குக்கு வட்டி கட்டுறதுலையும் அவரோட டேக்ஸை கட்டுறதுலையும் கவர்மெண்ட்டுக்கு லாபம் வந்துட்டே இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி பெரிய விஷயங்களுக்கு அவங்க லோன் கொடுக்குறாங்க. ரெண்டாவது எஸ்பிஐ எதுக்கு அப்படி கொடுத்தாலுமே 21,000 கோடி அப்படிங்கிறது நீங்கள் அதிகம்னு சொல்லலாம். அது எப்படி நம்பி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா எல்ஐசி அவங்க ஒரு கம்பெனியை நம்பி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா மற்ற எல்லாருமே அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா எல்ஐசி பார்த்தீங்கன்னா சும்மாலாம் இன்வெஸ்ட் பண்ணிட மாட்டாங்க, அவங்கள அனலைஸ் பண்ணி அவங்கள பற்றி தெரிஞ்சு படித்து அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிங்கன்னா அதில் எல்ஐசி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை சொல்லியே பெரிய அளவுக்கு லோன் வாங்க முடியும். அந்த மாதிரி தான் அதானியும் வாங்கியிருப்பார். இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவில் உள்ள ஒரு முன்னிலையில் இருக்க பேங்க்ஸ்லேயே மொத்தமாக எவ்வளோ கடன் வாங்கியிருக்காருன்னா 42,875 கோடி. அதில் 21,375 கோடி எஸ்பிஐலேயும், இண்டசின்ட் பேங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்கில் 14,500 கோடியும், பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 7,500 கோடியும் கடன் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 42,875 கோடி அவர் கடன் வாங்கியிருக்காரு. இந்தாவது எல்ஐசி அதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 35,917 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது பேங்க்கில் உள்ள எல்லா பணமுமே மக்கள் பணம், எல்ஐசி இன்வெஸ்ட் பண்ண பணமுமே மக்களோட பணம் தான், அவங்களோட இண்டிவிஜுவலான பணம் கிடையாது. இந்த நாலு பேரும் முக்கியமாக, இதில் மூணு பேர் அவங்களுக்கு கடன் கொடுத்தவங்க, ஒருத்தவங்க அவங்களோட கம்பெனியை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த நாலு பேரோட பணமுமே மக்களோட பணம் தான். அப்படிங்கும்போது எப்போ வேணால் இந்த பணத்தை அவங்க மக்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். அப்படிங்கும்போது அவங்க எப்படி தைரியமாக இந்தியன் எக்கானமியை பாதிக்காது அப்படின்னு சொன்னாங்கன்னு தெரியல. இப்போ அவரோட பிஸ்னஸ் மூலமாக இந்தியாவுக்கு லாபம் வந்திருந்தால் பிரச்சனையே இல்லை, இப்போ யாருமே அதை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் நஷ்டம் போதே எல்லாருமே பேசுவாங்க. அதில் பெரிய அளவில் நஷ்டமாக இருக்கிறது மக்களோட பணம் தான். நானும் எஸ்பிஐயில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதில் என் பணமும் போயிருக்கு. நீங்கள் எஸ்பிஐயில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பணமும் போயிருக்கும், எல்ஐசியில் பாலிசி எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பணமும் போயிருக்கு. அந்த மாதிரி உங்களோட பணம் தான் அவர் எடுத்து வேஸ்ட் பண்ணியிருக்காரு. அவரோட இண்டிவிஜுவலான பணமோ இல்லை கவர்மெண்ட்டோட இண்டிவிஜுவலான பணமோ கிடையாது. அப்படிங்கும்போது அது இந்தியன் எக்கனமியை ரொம்பவே எனக்கு தெரிஞ்சு பாதிக்கும். இப்போ பாதிக்கலைனாலும் ஃபியூச்சரில் பாதிக்க சான்சஸ் இருக்குது. சரி ஓகே மக்களே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நடந்துகிட்ருக்க விஷயங்களையும் நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.